கிரபித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 27 ஞாயிறு. இஸ்ரவேலை திராட்சை கொடியாகவும் இறைவனை திராட்சை தோட்டத்தின் உடைமையாளராகவும் ஒப்புமைப்படுத்தி எழுதப்பட்ட பாடல்களுள் எசேக்கியா 15:1-3, 17:3-10, 10:14, திருப்பாடல் 80:8-18 இன்றைய வாசகமும் ஏசாயா 5:1-7 தான் இறைவாக்கினர் பணியை துவக்கிய போது ஏசாயா பாடிய பாடல் இது. இறைவன் செய்தது என்ன? தோட்டக்காரன் தன் தோட்டத்திற்கு, அங்கு தான் வளர்க்கும் செடிகளுக்கும் செய்ய வேண்டியது அனைத்தும் இஸ்ராயேலராகிய திராட்சை கொடிக்கும் இறைவன் செய்தான். எகிப்தின் அடிமை தலையிலிருந்து விடுவித்து கானா நாட்டுக்கு முழு விடுதலை வாழ்வு கொணர்ந்தான். தான் தன் தாய் தன் மகவை பாலூட்டி சீராட்டி வளர்ப்பது போல இஸ்ராயேல் திராட்சை கொடிக்காக இறைவனை பண்படுத்தினார், நீர் பார்த்தார், உரமிட்டார், களையெடுத்தார், கனி கொடாத கிளைகளை தரித்து விட்டு கனித்தரும் கிளைகள் மிகுந்த கனி தருமாறு கடித்து விட்டார். யோவான் 15:1-2, திருப்பாடல் 8:8-9. பாதுகாப்புக்கு கோபுரம் என்ன? மதிசுவர் என்ன? திராட்சை சாறு பிழிய ஆலைகள் என்ன? செய்யாதது ஒன்றுமில்லை என்னும் அளவுக்கு கடவுள் எல்லாம் செய்தார். இத்தகைய தன்மை பெருக்கை இறைவன் நேற்றும் இன்றும் எப்போதும் நம்மிடையேயும் செய்கிறார் என்பதை எண்ணும்போது நன்றி பாவால் நம் உள்ளம் பெருக்கெடுத்து ஓட வேண்டும். இறைவன் எதிர்பார்த்தது என்ன? நல்ல திராட்சை குலைகள், நற்கனிகள், கானான் நாட்டிலே இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரின் வழியில் அன்பு பணியில் நீதியுடனும் நேர்மையுடனும் நடக்க வேண்டும் என்பதே அவர் விருப்பம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். எரேமியா 1:5 என்று எரேமியாவுக்கு கூறிய இறைவன் அதே சொற்களை இஸ்ரவேலிற்கும் ஏன் நமக்குமே கூறுகிறார்? அத்தகைய வேளையில் அடிமைகளாக இல்லாது விடுதலை அடைந்த பிள்ளைகளாக அன்பு, நீதி, அமைதி, சகோதரத்துவம் ஆகிய கனிகளை அபரிமிதமாக நம் வாழ்வில் தர வேண்டும் என்பதே அவரது விருப்பம். நமது பதில் என்ன? கண்மணி என்ன கட்டி காத்து வந்த திராட்சை கொடி காட்டு திராட்சை குலைகளையும் காட்டு கனிகளையும் ஈந்தது. இஸ்ரவேல் போன்று நாமும் காட்டு திராட்சைகளாகவே வளர்ந்துள்ளோம். திருமுழுக்கு, திருவருட்சாதனங்கள், பக்தி முயற்சிகள் எல்லாம் நமக்கு தந்த பயன் என்ன? இன்னும் அதே அன்பற்ற வாழ்வு, அநீத வாழ்வு, அசுத்த வாழ்வு, பாவ வாழ்வு, அக்கிரம வாழ்வு, அடிமை வாழ்வு நம்மை ஆக்கிரமித்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். தூய ஆவியாரின் கனிகளுக்கு பதிலாக ஊனியல்வில் செயல்களுக்கு அடிமைப்பட்டுள்ளோம். கலாத்தியர் 5:19-26. இறைவன் தேடுவது நீதி, நேர்மை, அறவொழுக்கம். நாம் கொடுப்பதே அநீதி, அக்கிரமம், ஒழுக்கக்கேடு. இறைவன் எதிர்பார்ப்பது நம்மில் விடுதலை வாழ்வு, நாம் வாழ்வது அடிமை வாழ்வு. ஏசாயா 6:7. இத்தகைய அவல நிலையில் நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள, நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள, யான் ஐம்புலன் கொண்டு, யான் ஐம்புலன் கண்டு விடுந்தகையேனை விடுதி கண்டாய்.
விடுந்தகையேனை விடுதிக்கேண்டாய் என்று இறைவனிடம் கதறுவோம். இரு தலை கொள்ளியின் உள்ளிரும் பொத்து நினைப்பிறந்த வரி தலையேனை விடுதி கண்டாய் என வேண்டுவோம். இருந்தென்னை ஆண்டுக்குள் விற்றுக்கொள் என்று விரஞ்சுவோம். திருவாசகம் நீத்தல் வின் 2 பிலிப்பியர் 4:6-9. மகிழ்ச்சி திருமுகம் என்று அழைக்கப்படும் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலின் இறுதியிலே திருத்தூத பவுலடியார் கிறிஸ்துவ வாழ்வுக்கு அடிப்படை தேவைகளாக சில அறிவுரைகளை கூறுகிறார். ஒற்றுமையாய் வாழ வேண்டும், பிலிப்பியர் 4:2. ஒருவருக்கொருவர் உறுதுணையாய் இருக்க வேண்டும், பிலிப்பியர் 4:3. ஆண்டவருக்குள் என்றும் அகமகிழ்ச்சியில் நிலை கொள்ள வேண்டும், பிலிப்பியர் 4:4-6 என்று கூறிய பவுலடியார் இம்மகிழ்ச்சி வாழ்வுக்கு துணையாக இருப்பவற்றை இன்றைய வாசகம் வழியாக வெளிப்படுத்துகிறார். கவலை இல்லாத வாழ்வு அன்று, இல்லாத கவலையை விலைக்கு வாங்கி கொள்ளும் வாழ்வு, இல்லாத கவலையை விலைக்கு வாங்கி கொள்ளும் வாழ்வு பற்றி இங்கு பவுலடியார் குறிப்பிடுகிறார். எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்ற தொல்லை தரும் கவலையான வாழ்வை நாம் விடுவிக்க வேண்டும். வானத்து பறவைகள் போன்றும் வயல்வெளி மலர்கள் போன்றும் இறைவனின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் நம் வாழ்வை ஒப்படைக்க வேண்டும். அன்றன்றைய தொல்லைகளை மேற்கொள்ளும் சக்தி நாளைய தொல்லைகளை பற்றி கவலைப்படாதவனுக்கே கிட்டும் என்பதை மனத்தில் இருத்தல் வேண்டும். மத்தேயு 6:25-34. ஆண்டவரில் மட்டுமே நம்பிக்கை வைப்பவர்கள் தான் அசைவுறாத அலைகழிக்கப்படாத வாழ்வு வாழ முடியும். திருப்பாடல் 125 என்ற உறுதி நம்மை ஆட்கொள்ளும் போது தான் நம் வாழ்வு மலர்ச்சி அடையும். இதோ இஸ்ராயலை காக்கின்றவர் கண் அயர்வதுமில்லை உறங்குவதுமில்லை, திருப்பாடல் 121:4 என்பதை உணர்ந்து வீணான கவலைகளை விடுப்போம். கடவுள் நிறைந்த வாழ்வு, மனிதனை கடவுளோடு இணைப்பது இறைவேண்டல் வாழ்வு. மனிதனை கடவுளோடு இணைப்பது இறைவேண்டல் வாழ்வு. இறைவேண்டல் செய்யும்போது தான் ஒருவன் தனக்கு மேற்பட்ட ஒரு சக்தி தனக்கு வாழ்வு அளிப்பதையும் தன்னை வழிநடத்தி வருவதையும் உணர்கின்றான். எனவே இறைவேண்டல் கடந்த கால நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி கூறுவதிலும் வருங்கால நலன்களுக்கு இறையருளை வேண்டுவதிலும் அமையும் என்பதை, எல்லா தேவைகளிலும் நன்றியோடு கூடிய இறைவேண்டலில் உங்கள் விண்ணப்பங்களை ஒப்படையுங்கள், பிலிப்பியர் 4:6 என்பார் பவுலடியார். உச்சாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியாமையும் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே, திருவாசகம் திருப்புலம்பல் என்ற நிலையிலே இறைவனை மட்டுமே, இறை திருவளம் நம்மில் நிறைவேற வேண்டும் என்பதை மட்டுமே நினைத்து நாம் வேண்டும்போது இறைவனின் அமைதி நம் உள்ளத்திற்கும் மனதிற்கும் அரணாக அமையும், பிலிப்பியர் 4:7. இத்தகைய வாழ்வு தான் நம்மை மறந்த வாழ்வு, நம்மை கடந்த வாழ்வு. இத்தகைய வாழ்வே கடவுள் நிறைந்த வாழ்வு. அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றான். கண்ணியமான வாழ்வு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பர் இன்றைய மனிதர்கள். உண்மை, நீதி, தூயது, இனியது என்பார் கிரேக்க அறவியலார். இவ்வறிவுரையை பின்பற்றி கிறிஸ்தவ வாழ்வு அமைய வேண்டும் என்பார் பவுலடியார். சுருக்கமாக, எதெல்லாம் நற்பண்பு உடையதோ,
எதெல்லாம் புகழ்ச்சிக்குரியதோ பிலிப்பியர் 4:6 அவையெல்லாம் நம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள். மேற்கூறிய பொது ஒழுக்க விதிகள் கிரேக்க அறிவுரையாளரது. ஆனால் பவுலடியார் தன்னுடைய முன்மாதிரிகளையும் கிறிஸ்தவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அவரிடம் கண்டு உண்டு கேட்டு உயிர்த்து உற்றறிந்த அனைத்தையும் கிறிஸ்தவ வாழ்வுக்கு உறுதுணையாக அமைய வேண்டும். அவரது படிப்பினைகள், கற்பிதங்கள், போதனைகள் அவருடைய வாழ்க்கை பிலிப்பியர் 4:9 முதலியன அவருக்கே உரியன. இவையே அவருடைய மேல்வரி சட்டம், அவருடைய இறுதி சாசனம். இவற்றை பின்பற்றி வாழ்ந்தால் அமைதியின் கடவுள் நம்மோடு இருப்பார் என உறுதியுடன் கூறலாம். இன்றைய நற்செய்தி மத்தேயு 21:33-43. தனக்கும் யூத சமய தலைவர்களுக்கும் இருந்து வந்த பிணக்கு முற்றி முதிர்ச்சி அடைந்து அது தன் அவமான மரணத்தில் முடியும் என்பதும், தன்னை நிராகரித்த மக்களிடமிருந்து இறையரசு எடுக்கப்பட்டு எல்லா இனத்தவரின் உரிமை பொருளாகும் என்பதையும் இன்னும் ஓர் ஓமையை கேளுங்கள் என்ற இப்பகுதியில் இயேசு விளக்குகிறார். இதில் வரும் வீட்டு தலைவன் நம் இறை தந்தையையும், திராட்சை தோட்டம் இஸ்ரேல் இனத்தையும், ஊழியர்கள் இறைவாக்கினர்களையும், வீட்டு தலைவரின் மகன் இயேசுவையும், குடியானவர்கள் இஸ்ரேல் மக்கள் தலைவர்களையும் குறிக்கும். எசாயா நூலில் வரும் திராட்சை தோட்டத்தின் வர்ணனை 9:1-5 இந்த ஓமையில் காணலாம். வீட்டு தலைவன் குத்தகைக்காரரை நம்பி முழு பொறுப்பையும் அவரிடம் விட்டு சென்றது போல, இறைவன் நம் ஒவ்வொருவரிடமும் நமது மீட்பின் பொறுப்பை ஒப்படைக்கின்றான். ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவனின் திராட்சை தோட்டம். அதனை பேணி காத்து பலனுள்ளதாக மாற்றுவது ஒவ்வொருவரின் பொறுப்பு. நமக்கு முழு சுதந்திரம் அளித்த இறைவன் நம் ஒவ்வொரு செயலிலும் குறுக்கிட்டு நம்மை ஓர் இயந்திரமாக மாற்ற விரும்புவதில்லை. என் முழு பொறுப்பை நான் உணர்கின்றேனா? குத்தகைக்காரர்கள் தலைவன் அனுப்பிய ஊழியர்களை ஒருவனை அடித்தனர், மற்றவர்களை கொண்டனர், வேறொருவனை கல்லால் எரிந்தனர். மத்தேயு 21:33-35. அப்படியே யூத இனமும் இறைவன் அனுப்பிய பல்வேறு இறைவாக்கினர்களை அவமதித்தது. எனினும் அம்மக்களை திருத்தி நல்வாழ்க்கை கொண்டு வர தொடர்ந்து தம் இறைவாக்கினர்களை இறைவன் அனுப்பி கொண்டிருந்தார். இறுதியாக தம் ஏக மகனை இயேசுவில் அனுப்பினார். அவரையும் அம்மக்கள் சிலுவையில் அறைந்து கொன்றனர். இந்நிலையிலும் அவர்களை அழித்து விடாது காக்கும் கடவுளாக, மீட்பு கடவுளாக எசாயா 41:14 பொறுமையின் உருவாக ரோமையர் 2:4 திகழ்ந்தார். எனினும் இப்பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பதை வீட்டு தலைவன் வேறொரு குத்தகைக்காரனுக்கு தன் நிலத்தை அளிப்பான். மத்தேயு 21:33-41 என்ற வரிகள் தெளிவுபடுத்துகின்றன. சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஆலை குழி தோண்டி கோபுரமும் கட்டிய பிறகே குத்தகைக்கு விட்டான். மத்தேயு 21:33. தன்னையே நமது குறிக்கோளாக கொடுத்த இறைவன் அவரை அடைவதற்கு வேண்டிய உதவிகளையும் அருளுகிறார் என்பதே இதன் பொருள். இரும்பு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்னை ஆட்கொண்ட பெருமானு என்று திருவாசகம் பாடுகிறது. திரு அருட்சாதனங்களை இறையருளை வாழ்வரும் கருவிகள். திருவருட்சாதனங்கள் இறையருளை வாரி வழங்கும் கருவிகள்.
எதிரிகளின் தாக்குதலிலிருந்து நம்மை பாதுகாப்பும் ஒப்பற்ற வேலை திரு அவை. எதிரிகளின் தாக்குதலினின்று நம்மை பாதுகாக்கும் ஒப்பற்ற வேலை திரு அவை. குத்தகைக்காரர்கள் திட்டமிட்டு தீங்கு செய்தது போல் ஒவ்வொரு பாவமும் திட்டமிட்டு செய்யப்படும் தீய செயலாகும். அது எண்ணத்தில் கருவாகி செயலில் வெளிப்படுகிறது. வீட்டு தலைவரின் மகனுக்கு குத்தகைக்காரர்கள் செய்ததையே பாவம் செய்யும் நாமும் இறைத்தந்தையின் உரிய வாரிசாகிய இயேசுவுக்கும் செய்கின்றோம். இறை மகனையே கொல்லும் சக்தியுடையது நமது பாவங்கள். இந்த ஓமையில் மறைந்தும் நிறைந்து நிற்பவர் இயேசு. இறைசை கட்டி எழுப்ப இறை தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூலக்கல் இவர். எசையா 8:14-15, தானியேல் 2:34-35, இஸ்ரேல் இனத்தால் நிராகரிக்கப்பட்ட இதே கல் உயிர்ப்பின் வழியாக புதிய வானம் புதிய பூமியின் மூளைக்கல்லாக விளங்குகிறது. திருப்பாடல் 18:21, திருத்தூதர் 12:11, 1 பேதுரு 2:7. நமக்களிக்கப்பட்ட அருங்கொடையாகிய நம்பிக்கையை வீணாக்கிவிட்டால் அது நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு பலனளிக்கக்கூடிய மற்றவர்களுக்கு அளிக்கப்படலாம். இந்நிலை வராது தடுக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்ற பதிலை பெற இத்திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.